ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயின்ட்டுருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன வீடியோ எடுத்துன்னு வந்திருக்கேன்னா, இது வந்து ஒரு ஆக்சென்ட் வால் தான் க்ரியேட் பண்ண போகிறேன் நான். இங்கே இந்த வால் வந்து ரெண்டு டோருக்கு நடுவில் ஒரு நீஷ் மாதிரி இருக்கும். எனக்கு அந்த வாலில் தான் நான் வந்து ஒரு ஆக்சென்ட் வால் க்ரியேட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து எப்போவுமே பிரைட் அண்ட் கலர்ஃபுல்லாக இப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே வந்து கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணலான்னு இப்போ எக்ஸிஸ்டிங் டெக்கோர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த வாலில் வந்து நான் கொஞ்சம் பெயிண்ட் பண்ண போகிறேன். இது வந்து ரெண்டர் ஃப்ரெண்ட்லியும் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு டிப்ஸ் தரேன். இப்போ இங்கே இந்த வால் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சென்ட் வால் க்ரியேட் பண்ணுறதுக்கு நானே கார்ட்போர்டில் எனக்கு என்னெல்லாம் ஷேப்ஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து நான் வாலில் ட்ரேஸ் பண்ணிவிடுவேன். அதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ட்ரேஸ் பண்ணிடணும், பென்சிலால் லைட்டாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பெயிண்ட் ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட் நம்மளோட கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கும்ல, அதுலேருந்து தான் கட் அவுட் பண்ணியிருக்கேன். இதோ இது மாதிரி இப்போ நான் வாலில் வந்து கொஞ்சம் அதெல்லாம் டிசைன் எல்லாத்தையும் வரைஞ்சுட்டுருக்கேன். இப்போ வந்து நான் என்ன கலர்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பிரைட் அண்ட் பெப்பி கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து அதை ஒரு மாதிரி ட்ரேஸ் பண்ணிட்டேன் வாலில். அதில் வந்து நான் இப்போ பெயிண்ட் ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து இன்னும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் கிடையாது, எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது நம்ம இஷ்டம்தான். ஆக்சென்ட் வாலில் வந்து எப்போவுமே அது ஃபர்கிவிங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஒன்றும் ரைட் ராங் அது மாதிரி ஒரு மெத்தடே கிடையாது. நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெயிண்ட் சாம்பிள் சைஸ் தான் வாங்கியிருக்கேன் ஹோம் டிப்போலேருந்து. எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் வாங்கிட்டு வந்து அதில் தான் இந்த வால் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அப்படியே எக்ஸ்பென்ஸும் ரொம்ப நிறைய கிடையாது. சாம்பிள் சைஸ் வாங்கினாலே அதுலேயுமே கொஞ்சம் பெயிண்ட் எனக்கு வந்து மிஞ்சித்து, பட் அது விட குட்டி சைஸ் கிடைக்காதனால அந்த சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வால் ஆக்சென்ட் வால் பண்ணி முடிச்ச அப்புறம் நான் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு குயிக் டிஐவாய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சென்ட் வாலில் நம்ம மாட்ட போகிறோம் அந்த டிஐவாய் பண்ணி. இப்போ இந்த டிஐவாய்க்கு நம்மளுக்கு ஒரு கார்ட்போர்டு வேணும். அந்த கார்ட்போர்டை வந்து நான் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பெருசு சின்னது அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ரவுண்ட் மிரர் எடுத்திருக்கேன். இந்த மிரர் வந்து கிராஃப்ட் ஸ்டோரில் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அதை வந்து அந்த சென்டரில் அந்த கார்ட்போர்ட் நான் சர்க்கிளாக கட் பண்ணியிருக்கேன் இல்லை, அந்த சென்டரில் ஒட்டிட போகிறேன். அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு வந்து ஒரு யான், என்ன கலர் வேணுமோ அந்த யான் எடுத்துக்கலாம். இப்படி ரவுண்டாக அந்த யானை ஒட்டிண்டே போகணும். அவ்வளோதான் இந்த டிஐவாய். பட் இதோட ஃபைனல் லுக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் இங்கே ஒன்றே ஒன்று தான் பண்ணின்னு இருக்கேன், கொஞ்சம் மீடியம் சைஸில். நீங்கள் வந்து இது பெட்ரூமில் மாட்டலாம். ரெண்டு மூணுன்னு பண்ணி ஒரே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரெண்டு மூணு கூட பண்ணி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் மாட்டலாம். எண்ட்லெஸ் இருக்குது ஆப்ஷன்ஸ் அதில். பட் நான் வந்து இங்கே ஒரு மாதிரி மல்டி கலர்னால் ஒரு க்ரீனிஷ் ரெட் ஒயிட் அந்த கலரில் யான் யூஸ் பண்ணி இந்த மிரர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது ரொம்ப லைட் வெயிட்னால நான் வந்து டபுள் சைடட் டேப் வச்சு அதை வந்து வாலில் ஒரு எங்கே எனக்கு வேணுமோ அந்த இடத்துல அதை செக்யூர் பண்ணிவிடுவேன். நிறைய இடத்துல டேப் ஒட்டிருந்ததுனால இது விழுறதுக்கு சான்ஸ் இல்லை, ரொம்ப லைட் வெயிட் தான். அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தோன்னா நம்மளுக்கு எனக்கு வந்து ரொம்ப இருட்டு, அங்கே வந்து வெளிச்சம் ரொம்ப வராது. அதனால் மேலேருந்து ஹேங்கிங் பிளான்ட் வந்து நான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் மாட்டியிருக்கேன். அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து நான் ஐக்கியாலேன்னு வாங்கியிருக்கேன். இன்னொன்று சைடில் வாலில் வந்து சும்மா ரெண்டு ஃபேஸ் அந்த மாஸ்க் மாதிரி இருக்கும் இல்லையா, வால் டெக்கோர், அது தான் மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டேபிளில் சும்மா குட்டி குட்டி நிக் நாக்ஸ் அண்ட் பிளான்ஸ் வச்சு டெக்கோர் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைவ்லியாக சூப்பராக இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிய வைக்கணும். நான் வந்து இங்கே டெக்கோர் பீசஸும் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். இது மாதிரி சேஞ்ச் பண்ணுறச்சே நம்மளுக்கே ஒரு நல்லாயிருக்கும். நான் ஒரு ஹோம் மேக்கர்னால நான் அப்பப்போ செட்டப் சேஞ்ச் பண்ணுறச்சே எனக்கே அந்த இடத்த பார்க்குறச்சே ஒரு சூப்பராக நல்ல ஃபீலிங் வரும். அதுக்கு தான் நான் இது மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். கண்டிப்பாக இந்த ஒரு குயிக்கான ஆக்சென்ட் வால் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறக்கக்கூடாது. உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை பாய்.